உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். எல்லாமே ரெடி சார். நீங்க ரெடினா ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்களும் ரெடி தான் சார். ஆரம்பிக்கிறதுனா ஆரம்பிச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்ல ஷோ ஸ்டார்ட் ஆயிடும்னு சொல்லிடுங்க. ப்ரொடியூசர் இன்னும் 15 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயிருங்க. நலன் சார், தமயந்தி மேடம் வந்துருவாங்களா? இன்னும் அவங்க இங்க வரவே இல்லை போலையும். ஒருவேளை அவங்க இன்னும் வரலனா கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்க. அடப்பாவி நலன், தமயந்தியை வரவிடாம பண்ணிட்டே என்ன? அம்மா என்னமா ஆச்சு? எங்க இன்னும் அவ வரல? இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இவ என்னதான் பண்றான்னு தெரியலையே சம்பந்தி. டேய் வரும், தமயந்திக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி எங்க வந்துகிட்டு இருக்கான்னு கேளு. சரிம்மா. அக்கா போன் எடுக்கலமா? போன் எடுக்கலையா? என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குன்னு வேற சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது சம்பந்தி? பதட்டப்படாதீங்க சம்பந்தி. மெஸ்ஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனா. அநேகமா இந்நேரம் பக்கத்துல வந்திருப்பான். எப்படி சம்பந்தி பதட்டப்படாம இருக்க முடியும்? லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவளை கலந்துக்க விடுவாங்களான்னு வேற தெரியல. அம்மா, எனக்கு தெரிஞ்சு அண்ணி மெஸ்லயே உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஏற்கனவே ரொம்ப பயப்படுவாங்க. இன்னைக்கு ஃபைனல்ஸ் வேற. காலையிலே அன்னி முகம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை அந்த பயத்துல தான் வராம இருக்காங்களோ என்னவோ தெரியலையே. அப்படிலாம் இருக்காது. எங்க அக்கா ரொம்ப தைரியமானவங்க. இதுக்கெல்லாம் பயந்து பின்வாங்குற ஆள் அவங்க கிடையாது. சரி சரி, ஆள் ஆளுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. நான் தமயந்தி மெஸ் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா, மெஸ்ஸுக்கு போறீங்களா? எதுக்குமா உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்? நீங்க அமைதியா இருங்க, அவன் வந்துடுவா. எப்பவுமே இப்படி ஏதாவது ஒரு டிராமா பண்றது அவளுக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. இல்லடா, எனக்கு என்னமோ மனசே கேட்கல. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. சம்மந்தி, நானும் வரேன் சம்மந்தி. ஐயோ சம்மந்தி, நீங்க இங்கேயே இருங்க. ஒருவேளை நான் அந்த பக்கம் போன உடனே தமயந்தி இந்த பக்கம் வந்துட்டானா? நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. நான் வேணா உங்க கூட வரட்டா? வேண்டாம்ப்பா. நீ தமயந்திக்கு அப்பப்ப போன் பண்ணி பாத்துக்கிட்டே இரு. அவ போன் எடுத்தா எனக்கு கால் பண்ணி சொல்லு. நான் மெஸ்ஸுக்கு போய் பார்த்துட்டு போன் பண்றேன். சரியா? சரி. பிரீத்தி மா, நீ நலன் கூடவே இரு. ஓகேவா? சரிங்கம்மா. நலன், நான் போயிட்டு வந்துடுறேன்டா. நீ கொஞ்சம் பேசி டைம் வாங்க முடியுமான்னு பாரு. சரியா? சரிம்மா. எடுக்கலையாப்பா? போன் எடுக்கலமா? ஐயோ, எங்க போனா இவ? என்ன நலன், எல்லாத்தையும் பிளான் பண்ணி கச்சிதமா முடிச்சிட்ட போலயே. என்ன உளர்ற? நான் என்ன பிளான் பண்ணேன் பின்ன? தமிழ்இந்திய நீதானே வரவிடாம பண்ணி வச்சிருக்க. ஏண்டா என்ன உன்ன மாதிரி கேவலமானவன் நினைச்சியா? அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. அடடா, என்ன ஒரு பிரமாதமான நடிப்பு! எங்க தமயந்தி இந்த ஃபைனல்ல கலந்துகிட்டா தோத்துருவோமோனு பயந்துட்டு அவளை வரவிடாம பண்ணிட்டல்ல. ஏன் இந்த மாதிரி வீர வசனம்லாம் பேசிட்டு இருக்க? டேய், தேவையில்லாம பேசி என்ன டென்ஷன் பண்ணலாம் தான் வந்தியா? நீ என்ன ட்ரை பண்ணாலும் எனக்கு நீ காமெடி பீஸ் தான்டா. கிளம்பு முதல்ல. பேசு நலன், நல்லா பேசு. இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் காமெடி பேசுன்னு தெரியதானே போகுது. நீ என்ன பிளான் பண்ணாலும் இந்த ஃபைனலில் நீ ஜெயிக்க போகிறதில்லன்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு.
நீ தோத்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல? அந்த இன்வெஸ்டர் உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் புடுங்கிட்டு உன்னை நடுத்தெருவில் நிறுத்திடுவான். அப்புறம் என்ன? உன்னோட நம்பர் ஒன் இடம் தானா எனக்கு தான் வரும். நீ எந்த நம்பருமே இல்லாம ஜீரோ ஜீரோவா நிக்க போற. டேய், இப்ப கூட நீ என் கூட போட்டி போட்டு நம்பர் ஒன் ஆவான்னு சொல்லவே இல்லை பாத்தியா? அவ்வளவுதான்டா நீ எல்லாம். உன்னாலெல்லாம் சொந்தமா உழைச்சு முன்னேறி ஒரு இடத்த அடையவே முடியாது. போ, போய் நான் தோக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இரு. இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே நீ வெயிட் பண்ணிட்டே தான் இருப்ப. கிளம்பு. அதையும் பார்க்கலாம். உன்னோட சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டதும் நான் வந்து உன்னை பார்க்கறேன். வந்துட்டான் பெரிய ஏவ மாதிரி. இவர் எதுக்காக இப்ப கால் பண்றாரு சொல்லுங்க சார். என்ன நலன், எல்லாம் ஓகே தானே? ஃபைனல்ஸ்ல அடிச்சிருவீங்கல்ல? ஆ சார், அதெல்லாம் ஈஸியா அடிச்சிருவோம் சார். டைட்டில் நமக்கு தான். பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இப்படி ஈக்குவல் பாயிண்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஆவது அதிகமா இருக்க வேண்டாமா சார்? சாரி சார், எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. ஆனா ஃபைனல் அப்படியெல்லாம் நடக்காது சார், கண்டிப்பா டைட்டில் அடிச்சிருவேன். சொன்னா பத்தாது நலன், செஞ்சு காட்டணும். இதை தவிர உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. யூ ஹேவ் டு டு இட். இல்லைன்னு வைங்க, தமயந்தி கைக்கு மெஸ் போறது மட்டும் இல்ல, உங்களோட இத்தனை வருஷம் உழைப்பும் சேர்ந்து போயிடும். பாத்துக்கங்க நலன். என்ன நலன், சத்தத்தையே காணோம். உங்களை நம்பி இது வரைக்கும் 10 crores மேல செலவு பண்ணிருக்கேன். இந்த டைம் நீங்க தோத்தா 10 crores மட்டும் போகாது, என்னோட ரெபுடேஷனும் சேர்ந்து போயிடும். ஸோ என்னோட ரெபுடேஷனை காப்பாற்றவாவது நீங்க ஜெயிச்சு தான் ஆகணும். சப்போஸ் நீங்க தோத்துட்டா உங்களை நான் அப்படியே விட்டுற மாட்டேன் நலன். கண்டிப்பா நான் சொன்னதை செய்வேன், நான் இழந்ததை விட மாட்டேன், எப்படியாவது எடுத்துப்பேன். ஜெயிக்கிற வழியை பாருங்க. பாய். டேய் தம்பி. வாங்கம்மா. என்னம்மா இங்க வந்திருக்கீங்க, போட்டிக்கு நீங்க போகலையா? டேய் தம்பி, தம்பிந்து எங்கடா, இங்க வந்தாலா இல்லையா? ஏமா அப்படி கேக்குறீங்க? அக்கா வந்து நாளைக்கு மெஸ் பழையபடி ஆரம்பிச்சிரும், போட்டியில ஜெயிச்சுட்டு சாவியை வாங்கிட்டு வந்து மெஸ் சுத்தம் பண்ணிடுவோம். நீ எங்கேயும் போயிடாதன்னு சொல்லிட்டு போச்சு, அதனாலதான் இங்க இருக்கேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.